யோ வாட்ஸ் அப் கைஸ், இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ல ஒரு பிக்கஸ்ட் காம்படிஷன் நடத்த போறோம். இன்னைக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு காம்படிஷன் ரொம்பவே டஃப்பா இருக்கும். இந்த டஃப்பான காம்படிஷன்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு கோல்டு ஸ்டாச்சு கிடைக்கும். ஆனா வழக்கம் போல இந்த லவ்லி வந்து காம்படிஷன்ல கலந்துக்க போறான். நம்ம கூட சேர்ந்து யார் யார் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்கன்னா, மோட்டு அண்ணாச்சி வந்திருக்காங்க, இந்த போட்டியில ஜெயிச்சா சமோசாவும் கிடைக்கும் சின்சான் பொடினு வந்திருக்கான், அமைதி அமைதி அமைதியோ அமைதி, நம்ம செல்ல போய் லக்கியும் வந்திருக்கான், இந்த போட்டில நான் வின்னவே பாஸ், இந்த போட்டில கடைசியா நம்ம ரெட்டல்க்கும் வந்திருக்காங்க, பாபு இந்த போட்டில நான் தான் வின்னாக போறேன், நீங்க வரமா நின்னு போய் எடுக்க பாருங்க. இன்னைக்கு போட்டிக்கு அஞ்சு பேர் வந்திருக்கோம். இந்த அஞ்சு பேர்ல உங்க ஃபேவரட் யாரு, யாருக்கு நீங்க ஓட் பண்ண போறீங்கிறத கமெண்ட்ல ஓட் பண்ணுங்க. இந்த காம்படிஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. நான் ஃபர்ஸ்ட் போக போறது இல்ல, யாரு போலாம், மோட்டுவ தள்ளி உள்ளாமா, வேணாம் அங்க ஒருத்தன் பெரிய மலைமாடு மாதிரி நிக்கிறானே, டே பாபு நீ பாபு என்னவே பச்சையா வெள்ளையா சவுப்பா, சரி நம்ம கலர்ல இருக்குது சவுப்பு, சவுப்புலயும் எனக்கு புதுட்டா கலது கலது கலது, இதுதான் கரெக்டான ரூட்டா இருக்கணும், அய்யோ இதோட தப்பான ரூட்டா மாத்தி வந்துட்டுனே, சோழி முடிஞ்சிச்சு, அப்படியே அந்த தடியினோட கதை முடிஞ்சிச்சு. ஏ லக்கி அடுத்தது நீ தான் போகணும். போட்டியில மூணு டோர் இருக்கு, மூணுல ஒன்னு தான் ஒரிஜினல் டோர், எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, முன்ன ரெட்ல போய் தான் ரெட்டலுக்கு கீழே விழுந்தான், நம்ம வெள்ளையிலேயே போவோம், வெள்ளையில போவோம்னு நினைச்சே கீழே விழுந்துட்டனே, என்ன யாராவது கப்பத்துங்க பம்பம் கப்பத்துங்க பம்பம், அண்ணாச்சி அந்த நாய்க்குட்டி கீழே விழுந்துருச்சு அண்ணாச்சி, அதுக்கு காலே பத்தல, அதெல்லாம் போட்டிக்கு கலந்துக்க வந்திருக்கு, நான் இந்த போட்டியில வின்னாமே எவ்வளவு பெரிய காம்படிஷனா இருந்தாலும் சரி எனக்கு சமோசா தந்தாங்கன்னா போதும், நான் சமோசாவுக்கு அவசரம் எது வேணுமோ பண்ணுவேனே, இதுல எந்த கார் எடுக்கலாம், இதுதான் பார்க்க சமோசா கலர்ல இருக்குது, இதையே எடுத்துட்டு போவோம், அண்ணாச்சி வழி விடுங்க மேல எதுவும் விட்டுற போறேன், உன் ஃபேன்ஸ கொஞ்சம் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, நீ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலைன்னா வச்சுக்கே உனக்கு கரெக்டான ரூட் நான் சொல்றேன், மண்டையா அவ்வளவுதானே விஷயம், நான் பாத்துக்கிறேன் நீ விடுடா, மை டியர் செல்ல குட்டிங்களா, இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொடுத்துக்கங்க, அப்பதான் எனக்கு கரெக்டான ரூட்டை சொல்லுவோம், தேங்க்ஸ் நீ பண்ண ஹெல்ப்னால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுல கிரீன் தான் கரெக்டான ரூட், ஓஹோ அப்ப கிரீன் தான் கரெக்டான ரூட்டா, கிரீன் டோர்ல போனோம்னா நமக்கு சமோசா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், சரி நம்ம இதுலயே போவோம், கரெக்டான ரூட் தான் சொல்லிருப்பானா, இவனை நம்ப முடியலையே, கரெக்டா போவோம், இது என்ன ஒரு ரூமுக்குள்ள வந்திருக்கோம், அச்சோ அச்சோ என் டயர் இதுல மாட்டிக்கிச்சே, எப்படியாவது தாண்டினோம், அப்போ அடா யாரு பண்ண புண்ணியமோ தெரியல, நம்ம தப்பிச்சிட்டோம், நீங்க பண்ண புண்ணியம் தான் நினைக்கிறேன், இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் நீங்க தொட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் தப்பிச்சிட்டேன், நீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணனால நான் இந்த போட்டியில வின்னானா அந்த சமோசாவை நான் உங்களுக்கும் தருவேன், ஆஹா இந்த இடம் என்ன கலர் கலரா இருக்குது, சரி நம்ம எந்த கலர் வந்தா என்ன நேரா போய்கிட்டே இருக்கணும், சமோசா சமோசாக்காக நாங்க என்ன வெல்மன் பண்ணுவேன், சமோசா வேணும் சமோசா வேணும் சமோசா வயிறு நிறைய வேணும், இதுல போகணுமா, இப்ப முன்னாடி என்ன புகையா வருது, ஒருவேளை சூறாவளி எதுவும் வந்துருச்சோ முன்னாடி, இந்த சூறாவளிக்குள்ள பூந்துதான் போகணுமோ, சரி ஃபர்ஸ்ட் சூறாவளியை தாண்டியாச்சு, இன்னொரு சூறாவளியா, இந்த சூறாவளியும் தாண்டியாச்சு, அடோடா உண்மையான சூறாவளி இங்க தான் இருக்கு, அப்பா இவ்வளோ பெரிய ஃபேனா, எங்க வீட்டுல துளிவுண்டு ஃபேன் தான் இருக்கும், அந்த பத்லு பையன் இருக்கானே எனக்கு சொட்டம் பண்ண, உனக்கு எதுக்குடா ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேனையும் கழட்டி போய் காயலாங்கடையில போட்டுட்டான், அந்த ஃபேனை தாண்டி எப்படி போறது, ஆஹா ஃபேனை அடிச்சு பறக்க விட்டுருச்சு, அப்பாடா எப்படியோ கரெக்டா வந்தாச்சாட்டிக்கே நம்ம, ஏன் நீங்க பட்லுவை கூட கூட்டிட்டு வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூட வேலை செய்யாது, அதனால பட்லுவை மறந்து வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன், அவனை அடுத்த வீடியோல கூட்டிட்டு வரணும்னா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் மறக்காம அவனை கூட்டிட்டு வரேன், பட்லு மட்டும் என் கூட இருந்தானா ஐடியா கொடுத்து நம்மளை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவான், இப்ப பட்லுவும் கூட இல்ல என்ன பண்றது, இது மேல சுத்தி போடுமா, எப்படியாவது நம்ம கரெக்டா போயிடணும், சமோசா வேணும் சமோசா வேணும் சமோசாவை ஃபோக்கஸ் பண்ண மட்டும், இப்ப நம்ம பானை வயிறு வழிய வழிய சமோசா கிடைக்கும், இந்த மேட்ச்ல ஜெயிச்சா எப்படியாவது வந்துரு, எஸ் எப்படியோ நம்ம இதை தாண்டி வந்துட்டோம், சமோசா
உனக்காக நான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதை தாண்டி வந்து நான் உன்னை கண்டிப்பாக பிடிப்பேன் சமோசா. இப்போ இதுக்கு மேலே போகணுமா? ஆஹா, இந்த கார் என்ன இவ்வளோ வேகமாக போகுது? ஹேய், என்னடா அது, ஏன் ஓட்டக்காரா இவ்வளோ வேகமாக போகுது? எனக்கு வேகம்னா பயமே, எனக்கு வயிறு காலியாக இருக்கும் போது மூளை வளசியாது, இப்போ என்ன பண்ணுறது? ஆஹா, வந்துட்டேன். அப்பாடா, எப்படி இதையும் தாண்டி வந்தாச்சு, எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம வின் ஆயிடணும். அந்த சமோசாவை எடுத்து யானை வயிறு வலிய வலிய சாப்பிட்டுட்டு பத்துலுக்கும் வாயில் சொல்லி விட்டோம்னா அவனும் என் சைஸுக்கும் மாறிடுவான்ல. இப்போ நம்ம எதில் போகிறது? இதில் தான் போகணுமா? இதில் நம்ம கார் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வேறு எப்படி போகிறது? இங்கே தான் ரூட்டு போட்டிருக்கானுங்க, இதில் தான் போகணும் மாட்டுக்கு. இப்போ இந்த ரெண்டு ரூட்டில் எதில் போகிறது? இதுலேயே போவோம். ஐயா, என்னடா அதே வலிக்க விட்டுச்சு, என் பானை வயிறு மாட்டிக்கிச்சு. என்ன யாராவது காப்பாற்றுங்க, சமோசாவுக்கு ஆசைப்பட்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன்னு. இது ராட்டன் தூரியோட மோசமான இதாக இருக்க மாட்டுக்கு. எங்கேயோ என்னை சரிக்கிட்டே கூட்டிகிட்டு போகுது, ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியலையே. நேராக அடுப்புக்குள்ளே கொண்டு போய் நம்மளை போட்டு சமோசா செஞ்சிட போகிறாங்க. கீழே ஒரு ஃப்ளைட்டு பிறக்கிற மாதிரி இருக்குது. ஆடா, ஆமாம், ஃப்ளைட்டு தான். இவ்வளோ உயரத்தில் நம்ம பிறந்துக்கிட்டு இருக்கோமா? இங்கேருந்து நம்ம கீழே விழுந்தோம்னா நம்ம பானை வயிறு கூட தேராதே. என்னை யாராவது பிடிங்கடா, என்னை வந்து யாராவது காப்பாற்றுங்கடா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, காப்பாற்றுங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குதே. என்னடா இப்படி பறக்க விடுது? இது தூக்கி போடுற போடல என் வயிறே காலி போயிருமேட்டுக்கு. எங்கடா என் வயிற்றுல இருந்து பழைய சமோசாலாம் காணா? சமோசா எல்லாம் கரைஞ்சி போயிருச்சு, என் வயிறை காணாமே. இப்படி தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே. நாலு சமோசா காசப்பட்டு 4000 சமோசா வயிற்றுக்குள்ள இருந்தது விட்டுட்டுனே. என்ன யாராவது காப்பாத்துங்க, எனக்கு வயிறு காலியா இருந்துச்சு, நான் மூளை வேலை செய்யாது. என்னை காப்பாத்துங்க, எனக்கு உயிரா பயம் போச்சு. மான வைத்தனோட கதை முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம தான் கிளம்ப போறோம். இந்த இடம் என்ன ரொம்ப அமைதியா இருக்கு. அமைதி, அமைதி, அமைதியோ அமைதி. நம்ம எந்த கார் எடுத்துகிட்டு போகலாம்? பெரிய கார்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா காலி எட்டாமல் கீழே தான் விழுவோம். நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் எடுப்போம். இதுதான் குட்டியை பார்க்க நம்ம சைஸில் இருக்குது. இந்த கரையை எடுத்துகிட்டு போவோம் நம்ம. இன்னைக்கு இந்த போட்டியில் நம்ம தான் வின் ஆகணும். சின்சானு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணே கிட்ட மோதணும்னு நினைச்சா தோல்வி உனக்கு. கண்ணே, கண்ணே, மூணு டோர் இருக்கே, எந்த கலர் டோரில் போகலாம்? பச்சை கலரில் போகலாம், அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை கலர் டோரு தான், இந்த கலர் பெட்டர் தான், இனிமேல் இந்த போட்டியில் ஜெயித்த மாதிரி தான். கரெக்டான ரூட்டில் தான் வந்திருக்கும் போல. எஸ், கரெக்டான ரூட்டில் தான் வந்திருக்கோம். எப்படியாவது இந்த போட்டியில் இங்கேருந்து அங்கே போய் ஜெயிச்சு அந்த தங்க சிலையை வாங்கி அந்த தங்க சிலையில் என் பேர் எழுதணும். என்னை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என் பேர் சின்சாண்டோகாரா, எனக்கு 5 வயசு ஆகுது, நான் இப்போ ஸ்கூல் படிக்கணும் எல்கேஜி, ஆனால் நான் ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த லவ்லி தான். என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்றானா? சேர்த்து விடவே மாட்டேங்கிறான். கமாண்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் பண்ணாமல் இருக்க மாட்டான் எந்த விஷயமோ. கமாண்டில் கேளுங்க, சின்சானை ஸ்கூலில் சேர்த்து விட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுன்னு. சின்சான் ஸ்கூல் வீடியோவை அப்லோட் பண்ணுவான், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தாடியாத்தி, என்னடா முன்னாடி இவ்வளோ பெருசு சுற்றுது, நான் ஸ்கூலு போகிறதுக்குள்ளே நேரம் பரலோகம் போயிடுவோனாட்டுக்கு. இந்த கரப்பாம்பூச்சி வண்டியை வச்சு எப்படி எஸ்கேப் பண்ண போகிறனோ தெரிய, வேற லெவலில் வந்துருச்சு. கரப்பாம்பூச்சி வண்டினா கரப்பாம்பூச்சி வண்டி தான். கரப்பாம்பூச்சி பறந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், இதுக்கப்புறம் இருக்கிறதையும் நம்ம எப்படியாவது தாண்டி போயிடணும்.
சறுக்கிக்கிட்டே போறனே, இது கூட ஜாலியா இருக்கு. அப்படியே சொயங்கன்னு கீழே போய் நம்ம போட்டியில வின் ஆயிட்டா வேற லெவல்ல இருக்கும்னு நினைச்சேன். இப்படி தூக்கி பறக்க போட்டுருச்சு, எப்படியாவது கரெக்டா இறங்கி போச்சுரா மிஸ் ஆயிடுச்சு. கதம் கதம் முடிஞ்சு கதை. அட பொடி போயலே, இப்படி வலிக்கிட்டு போய் கீழே விழுந்துட்டியே. சின்சானும் கீழே விழுந்துட்டான், அடுத்தது நம்ம தான். இப்ப நம்ம எந்த காரை எடுத்துட்டு போறது? நமக்கு இத்தனை கார் முன்னாடி நிக்குது, எந்த காரை எடுக்கலாம்? இந்த லாம்போகினி தான் பார்க்க அழகா இருக்கு. இந்த லாம்போகினி காரையே நம்ம எடுத்துட்டு போவோம். பார்க்க அப்படியே பறவமா இருக்கு, அப்படியே பறந்துகிட்டு நம்மளை கூட்டிட்டு போயிருச்சுன்னா பரவாயில்ல. நம்ம தான் கடைசி பிளேயரா போக போறோம். நல்ல வேளை நமக்கு முன்னாடி போனவனுங்க எல்லாருமே நமக்கு ரூட் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அதனால கரெக்டான ரூட்ல நம்ம போயிடலாம். நமக்கு முன்னாடி மூணு டோர் இருக்கு. ரெட் கலர்ல ரெட் அலுக்கு கீழே விழுந்துட்டான், நேரா போய் நம்ம டாக்கு கீழே விழுந்துட்டான். நம்ம கிரீன்லயே போவோம், இதான் கரெக்டான ரூட். ஓகே, இதுல போனாதான் கரெக்டா நம்ம போய் பினிஷ் லைனை முடிச்சு நம்ம அந்த பெரிய கோல்டு ஸ்டாச்சுவை நம்ம வின் பண்ண முடியும். கப்பு முக்கியம் பிகிலு, சீக்கிரம் ஜெயிக்கணும் நம்ம இந்த மேட்ச்ல. நம்ம காரு கொஞ்சம் பெருசா இருக்கனால இதுல திருப்ப முடியல, நம்ம டயர் மாட்டிக்கிச்சு. அப்பாடா செஸ்ட் மிஸ் கீழே விழுந்துருந்தோம், அவ்வளவுதான். இந்த காரு கொஞ்சம் பெருசா கப்பல் மாதிரி இருக்கிறனால இதை கொஞ்சம் திருப்புறது கஷ்டமா இருக்கு. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் எப்படி போறது? ஊ, இது என்ன, முன்னாடி புகைய வந்துகிட்டு இருக்குது. இந்த சூறாவளிக்குள்ள பூந்துதான் போகணுமா? ஓகே, ஒரு சூறாவளியை தாண்டியாச்சு, இங்க ஒரு இன்னொரு சூறாவளி இருக்கு, இந்த சூறாவளியும் தாண்டி போவோம். டேய், இது என்னதுரா, ஊருக்குள்ள இருக்க எல்லா காத்தாடியும் கொண்டு வந்து இங்க நிக்க வச்சுட்டானுங்க. இப்ப இந்த காத்தாடிலாம் தாண்டி போகணுமா? ஓகே, எப்படியாவது பொறுமையா ஒன்று தாண்டியாச்சு, இன்னும் ஒன்று, ரெண்டாவதும் தாண்டியாச்சு, மூணாவதையும் தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடு. எஸ், வெற்றிகரமாக நம்ம அந்த காத்தாடிலாம் தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுற்றி சுற்றி போக போகிறோம். ஆனால் இந்த கார் இருக்கிறனால நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம வச்சிருக்க மேமோகனி கார் சும்மாவே பறக்கும். இப்போ சுற்றி சுற்றி பறக்க போகுது, ஆனால் தலை சுத்துமான்னு தான் தெரியல. எப்படியாவது சுற்றி கரெக்டாக ஃபினிஷ் லைன்கிட்ட போயிட்டா போதும். எஸ், மூணாவதையும் சுற்றி வச்சு, நாலாவதையும் சுற்றி பக்கத்தில் வந்தாச்சு. அப்போ மோட்டு போன ரூட் தான் கரெக்டான ரூட், இதுலயே நம்மளும் போவோம். ஆஹா, நம்ம வேற தலையில விழுந்துட்டுமே. இப்ப நேரம் போய் எதுலயாவது முட்டினோம்னா நம்ம மண்டை செதறு தங்க மாதிரி சல்லி சல்லியா போயிருமே. இந்த ஸ்கேட்டிங்ல நம்ம போறதுக்குள்ள நம்ம மூஞ்சில பாதி பக்கம் காணா போயிட மாட்டேங்க. இந்த தேய் தேய்க்குதேப்பா, எந்த ஊரு கரண்டா கண்டுபிடிச்சது? இல்லை கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சிங்க, கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்க கூடாதா? முன்னாடி காத்தாடிலாம் பறந்து வருதே, எப்படியோ தாண்டி அப்பாடா அந்த காத்தாடியை தாண்டி வந்தாச்சு. இப்ப நம்ம கால் எது கை எதுனே தெரியாதாட்டுக்கே எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. எப்படி அதை நான் கண்டுபிடிப்பேன்? அப்பாடா எப்படியோ மண்டையிலேயே ஒரு அடி விழுந்துச்சு. ஆனா எப்படி கரெக்டா சேஃபா லேண்ட் ஆயிட்டோம். மறுபடியும் தலையில கிடக்குறோம். இப்ப நேரா போய் முட்டினோம்னா மறுபடியும் செதறு தேங்காதான் நம்ம தலை. லாஸ்டா போச்சுன்னா பரவாயில்ல, போத்தோம். ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துருந்தோம். நம்ம கதை முடிஞ்சிருக்கும். எப்படியோ பக்கத்துல வந்துட்டோம் ஃபினிஷ் லைன் பக்கத்துல. இங்க ஒரு பெரிய கேப் வருது. நேரம் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வீணா போச்சா? மல்லாக்கம். டேய், இன்னும் உயிரோடு தான் இருக்கும் பண்
சுச்சுப்பி மேட்ரு தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். பெரிய அடிலாம் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகணும்னு தெரியலையே. இங்கே பாருங்க, அங்கேருந்து நம்ம மேலே இவ்வளோ தூரம் கிராஸ் ஆகி இப்படி சுற்றி அப்படி சுற்றி இங்கே வந்து விழுந்திருக்கோம். அங்கே பாருங்க, ஒரு கார் நிற்கிது. இது நம்ம காராச்சே, எல்லாமே கணிகாரு இங்கே வந்துருச்சு. மாயமில்லை மந்திரமில்லைன்னு மேலே இருந்து இப்படி கீழே வந்துச்சுருந்துல. ஓகே, இந்த கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த கார் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக கூட்டு போய் அதுவே நம்ம லேண்ட் பண்ணிடும். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகணும்? இங்கே ஏதோ நிழலில் ஒரு ஏரம் இருக்குது கட்டுது. ஓ, இதில் போகணுமா? போனால் அண்டா சைஸில் இருக்கிற ஒரு செவன் அப் பாட்டில் குடிச்சிட்டு அங்கே கமுத்தி வச்சிருக்கானுங்க. ஆனால் முன்னாடி இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, கரெக்டாக போயிடணும். ஏஸ் வந்தாச்சு, பக்கத்தில் வந்து கார் நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் இந்த செவன் அப் பாட்டிலுக்குள்ளே பறந்துக்கிட்டு இருக்கு. கடைசி ஒன்று, ஏஸ் வெற்றிகரமாக நம்ம ஃபினிஷ் லைனுங்கிற வந்துட்டோம். இந்த மேட்சை நம்ம வின் பண்ணியாச்சு. அந்த கோல்டு ஸ்டாச்சுவில் லவ்லிங்கிற பிராண்ட் எழுத வேண்டிதான். லவ்லின்னு எழுதுறதோட லவ்லி ஃபேமிலிஸ்ன்னு எழுதணும்னா வேற லெவலில் இருக்கும்ல. அதிகார் லவ்லி ஃபேமிலினா நீங்கள் தான். வீடியோ பார்க்குற நீங்கள் தான் நம்ம லவ்லி ஃபேமிலி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஐ டெடிகேட் ஃபார் யூ சொல்லுங்களா. சொன்னதுமே பார்த்தீங்களா, பட்டாசெல்லாம் வெடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போயிட்டு வரட்டா. Yeah.